to give you another advocate to be with you forever. உங்களோடு என்னும் இருக்கும்படியாக ஒரு துணையாளரை கேட்பேன், தந்தையும் கொடுப்பார். அந்த துணையாளர் பெயர் இங்கிலீஷ்ல பார்த்தா அட்வகேட். அட்வகேட்னா என்னது நம்ம மொழியில? என்னது அட்வகேட்? வழக்கறிஞர். இந்த பரிசுத்தாவியானவருக்கு பெயர் அட்வகேட். வழக்கறிஞர். இவர் நமக்காக வாதாடுவார், நமக்காக போராடுவார். முடியாது என்பதெல்லாம் முடியும், கூடாது என்பதெல்லாம் கூடும், ஆகாது என்பதெல்லாம் ஆகும். ஒவ்வொரு திருப்பணியில குருவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு இருப்பாராக என்று சொன்னவுடன் நீங்க என்ன சொல்றீங்க? ஃபாதர் எங்களோடு மட்டுமல்ல உங்களோடு வாங்கி அதை பயங்கர
மாற வேண்டும், அர்த்தமுள்ளதாய் மாற்றப்பட வேண்டும். நம்ம ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு கொண்டாட்டம்னா அளவுக்கு மீறின அளவுக்கு கை கெட்டாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் அதை வாங்கி இதை வாங்கி கட்டாப்தான் போட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஃபாதர் நல்லா பிரேயர் பண்ணிக்கல, ஃபாதர் ஏகப்பட்ட கடன் ஃபாதர். அம்மா எப்படிமா கடன் வந்தது? வரவு எட்டனா செலவு பத்தனா எப்படி? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கொண்டாட்டங்களுடைய அர்த்தம் ஆழம் தெரியாம கொண்டாட்டம் கொண்டாட்டம் சொல்லி கடைசியில வீட நிக்கிற அளவு வந்தாச்சு. வட்டி கட்ட முடியல, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியும் வருது. நல்லாதான் பாருங்க, ஒரு மனிதன் தான் எப்படி இருக்கிறான் என்பதை ஆண்டவர் முன்னிலையில் அவன் பார்க்க வேண்டும். அதை பார்த்து செய்வது திருப்பலி. ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுப்பது திருப்பலி. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து நிறைய இடத்துல பெற்றோர் வந்து காயப்படுத்துறாங்க, எனக்கு உடனே ஒரு ஐபோன் வாங்கி கொடு, ஐபோன் வாங்கி கொடு. எனக்கு பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லல, ஐபோன் வாங்கி கொடுங்க, நீங்க டேப்லெட் வாங்கி கொடுங்க, லேப்டாப் வாங்கி கொடுங்க, சிங்கிள் ரூம் வைங்க, தப்பே இல்ல. கேமரா வாங்கி கொடுங்க, தப்பே இல்ல. பெரிய வீடியோ வாங்கி கொடுங்க, தப்பே இல்ல. பாக்கெட் மணி நீங்க 100 யூரோ ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் தப்பே இல்ல. ஆனா ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க, அதை பயன்படுத்தக்கூடிய முதிர்ச்சி மெச்சூரிட்டி உங்க பிள்ளைகளுக்கு இருக்கா? அப்படி இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா, முதிர்ச்சி இல்லாம மெச்சூரிட்டி இல்லாம வாங்கி கொடுத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே உங்க பிள்ளைகள வா மகனே வா குடி தோண்டிட்டேன், உனக்கா கலரை ஆயுதப்படுத்திட்டேன், சரியா போச்சு, செத்து போய் வாங்க. உங்க பிள்ளைங்க நாளைக்கு ஆசீர்வாதத்திலே மறித்து போவார்கள், நன்மைகளிலே நலன்களிலே மறித்து போவார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாய் வில்லனா வில்லியா மாறிப்போய். பெற்றோர் சொல்றாங்க, என்ன பாதை செய்யறது, பையனுக்கு இதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட மாட்டாப்பா, அடம் பிடிக்கலாம். தவறு இல்லைங்க, நல்லதுக்கு அடம் பிடிக்கிறானா? அப்பா நான் நல்லா படிக்கணும்ப்பா, அடம் பிடிக்கிறானா? நான் ஒழுக்கத்துல வளரும் அடம் பிடிக்கிறானா? என்னங்க இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்றது? நான் எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதை என்னை வழிவகுப்பது, என்னை காண செய்வது, என்னை உருவாக்குவது, உருவாற்றுவது திருப்பலி. திருப்பலி என்னை பலப்படுத்துவது, பக்குவப்படுத்துகிற ஒரு இடம் திருப்பலி. காரணம், ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் பார்த்து சொல்லுகிறேன், எல்லாம் அல்ல இறைவனாகிய ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்மிடத்தில் ஒன்று சொல்லுகிறேன், சகோதரனே சகோதரியே உங்களிடத்திலே நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கிறேன். எப்படியான விஷயத்துல நான் பாவம் செய்து கொண்டிருக்கேன், எப்படியான சூழல பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்? ஏனெனில் என் சிந்தனையாலும், சிந்தனை கற்பனை. ஆகவே தான் இயேசு சாமி சொன்னார், ஒரு பெண்ணை ஒருவன் இச்சையோடு நோக்கினாலே அவளோடு விபச்சாரம் செய்தான் என்று. இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனை தான் கற்பனை தான். இங்க உட்கார்ந்து இருந்து எங்கேயோ போயிட்டான், அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிட்ட கொஞ்ச நேரத்தில், ஜெர்மனிக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு, உட்கார்ந்துக்கிட்டேன். கற்பனை. தமிழ் அழகான ஒரு பழமொழி, இருக்கிறத விட்டு பார்க்கிறத தேடி போனான். அன்பு செல்வங்களே, சிந்தனையினால் கற்பனையினால் நாம் செய்கிற பாவம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சப்படுத்துகிற ஒரு நேரம் இடம் திருப்பதி. திருப்பலி, திருப்பலி. ஏனெனில் என் சிந்தனையாலும், அடுத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, சொல்லாலும் வார்த்தையினால. இந்த ஒரு சில ஆட்கள் ஷார்ட் டெம்பர்ட் ஆட்களா இருப்பாங்க, திடீர்னு போவோம், நல்லா இருக்காங்க திடீர்னு போவோம்,
கோபப்படக்கூடிய ஆட்கள் யாருக்கெல்லாம் அந்த ஷார்ட் டெம்பர்டா இருக்காங்களோ, நல்லா கோபப்படுறாங்களோ, நல்லா கவனிச்சவங்க அவங்க நல்ல மனசு இருக்குல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஒரு வெரி குட் பீ. ஏன்னா தமிழ் அழகான ஒரு படமொழி கொடுத்து கோபம் இருக்கிற இடத்துலதான் நல்ல குணம் இருக்கும். ஆமா, ஒரு சில முகத்துல அப்படியே அழகா புன்னகை விழுந்து ஒருவேளை கோபப்படுற மனைவியை நினைத்து கணவன் கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம், கொஞ்சம் வேதனை படலாம். உங்களுக்கு சன்னியாசி குடும்பவாசி எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் சொன்ன, தம்பி டெடிய பார்த்து, தம்பி கல்யாணம் மட்டும் செய்கிறாதையா? அனுபவம் பா, அனுபவம். என் அன்பு செல்வங்களே, என் அன்பு தங்கங்களே, கோவருக்கு இடத்துலதான் குணம் இருக்கும். ஆனா இன்னொரு பழமொழி இருக்கு, ஆத்திரக்காரருக்கு இந்த கோபத்தினால என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லி யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறேன், எப்படியெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறேன். கேட்பதில் வேகமாக, பேசுறதுல நிதானமா இருக்கணும். ஆனா நாம பேசுறதுல வேகமாகவும் கேட்பதுல நிதானமாக ஆரம்பிச்சது என்ன பண்றது? ஆமா, வார்த்தையை கொட்டிடலாங்க, எடுக்க முடியாது. இந்த வாயின் வார்த்தையில வாழ்வும் மரணமும் இருக்கு என்று நீதிமொழிகள் 18:20-21 பார்க்கலாம். திருநெல்வேலி ஃபேமஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். அடுத்து
நீங்களும் ஆண்டவரிடத்தில் எனக்காக இன்றைக்கு மன்றாடுங்க. இதை உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தா எப்பவோ இந்த திருப்பலுடைய ஆழ அர்த்தம் நம் குடும்பத்தில் எவ்வளவு அஸ்திவாரத்தை கொண்டிருந்து வந்திருக்கும். கத்தோலிக்க படிப்பினை வயது நம்மை வளர்த்திருக்கும். இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். எப்படியான கத்தோலிக்க கிறிஸ்தவன்? திருப்பள்ளியிலே பங்கெடுக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ற பெருமை உங்களில் இருப்பதாக, மகிழ்ச்சி இருப்பதாக கத்தோலிக்கர் என்பதிலே பெருமைப்படுகிறேன். ஆனால் திருப்பள்ளியை பங்கெடுக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் இருந்துதான் பெருமைப்படும். ஒருத்தர் இடத்துல கேட்டு சொன்னார்கள், ஐயா சிலுவை பற்றி நீ தியானி, உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். சிலுவை பற்றி தியானி, மாற்றம் வரும். மறுநாள் அவரிடத்துல சிலுவை பற்றி தியானித்தியா? ஓ, தியானித்த ஒரு மாற்றமும் வரல. என்னையா செய்த நைட்டெல்லாம்? நைட்டெல்லாம் உட்காந்து சிலுவை